ஹாய், திஸ் இஸ் ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணி பல வருடங்களான மாதிரி இருக்கு. நம்ம வீடியோஸ் எதுவும் போடலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னாக சே ரைட்டு ஒரு சேலஞ்சான வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம். அது என்னன்னு தெரில. நம்மளுக்கு மட்டும் எங்கே இருந்தா அப்படி ஒரு வீடியோ சந்தோஷமாக எடுக்க ஆரம்பிக்கினாலும் எங்கே இருந்தால் பிரச்சனை தெரில. நல்லா தான் எடுத்துட்டு இருந்தோம். எடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோஸ் வந்து வேற மாதிரி போயிட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணோம். பட் அது வந்து இப்போ சேலஞ்ச் வீடியோன்னு சொல்ல முடியாது, அதை வந்து நான் இனிமேல் ப்ளூப்பர் வீடியோன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ரைட்டு, அது பண்ணாதான் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, நம்ம போடலாம். வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஆனால் இதை மறுபடியும் நான் தெளிவாக சொல்கிறேன், இது வந்து சேலஞ்ச் வீடியோவாக ஆரம்பிச்சது. இது என்ன வீடியோ, எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ சும்மா ஜாலியாக பண்ணால் பாருங்க. ஸோ நல்லாயிருக்கும். நீதான் பேசணும் இல்லன்னா நுங்க கழட்டிட்டு வாங்க. அதாவது வர வழியில ரூபாய் ரெண்டு வித்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் சரி, இந்த பேர்ல இருந்து ஆளு கொண்டு வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். அது சார்க்கு எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நினைக்க கேட்டோம்ல. இப்ப வீடியோ போடலாம், அப்ப வீடியோ போடலான்னு பார்த்தா பல தடங்கள், பல இன்னல்கள். கொண்டே போடுவான்ல போலயே. சரி, இப்ப திண்ணிட்டு பேசுவோம். அட இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ. இருக்கும் அதையும் தாண்டி சில பல கஷ்டங்கள் மனுஷனுக்கு, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும். கஷ்டம் கொடுக்கறதே நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தாண்டிதான் நம்ம வந்து இருந்தாவனும் வாழ்ந்தாவனும் எல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன போட்டு அடிச்சு கொள்ளணும், கையில் நீ தானே மாற்ற, அதனால ஒன்றுதான் அடிக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இன்பம் துன்பம் வந்து வந்து போகும், அது மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் அப்படிதான். அதனால வந்து டைம் சரியாக கிடைக்கல, நம்ம வேலையை கரெக்டாக பார்க்க முடியல. அதனால வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ. நம்ம வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. வெயிலுக்கும் ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் உடம்புக்கும் நல்லது, அதிகமா தண்ணி சத்து உள்ளது, உங்களும் தரப்போறேன். அதனால இன்னைக்கு நம்ம வந்து வாட்டர் மலன் சேலஞ்ச் பண்ண போறோம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சரி, அவன் கலாச்சிட்டு இருப்பான்ல. சரி, இது உனக்கு, இது உனக்கு அதனால வந்து வாட்டர் மெலன் சேலஞ்ச் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு பெட் இருக்கு. யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து 1000 ரூபீஸ் கொடுக்க போறேன். இந்த தருணத்தில் எங்க அப்பா வந்து மிஸ் பண்றோம். இப்போ எங்க அப்பா வந்து ஊர்ல இருக்காங்க, சில பல விஷயங்கள் இருக்கணும். எங்க அப்பா ஊர்ல இருக்காங்க. சோ மிஸ் யூ பா. அப்பா வெயிட்டிங் அவுட்சைட், ப்ளீஸ் ஓபன் தி கேட். அப்படியே இருக்கல.
இந்த பையன் காமெடியா இருக்குங்க. வருவது வச்சு மிதி மிதி படத்துல கூட நல்ல படம் வர முடியுது. ஒண்ணு இப்படி போகுது அப்படி போகுது. அது பணம் ஒழுங்கா வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரது உனக்கு தின்னு பார்த்து வாங்கிட்டு வரணும். ஆக்சுவலி இந்த பணம் யார் வேணும் நான் சொல்லிடுவேன். மிரட்டல் உருட்டல் பாக்கதான் இப்படி கேட்டா நம்ம அத பண்ற இதை பண்றோம். இதெல்லாம் பாக்கதான் இது விஷம் விஷம் ஒன்னா நம்பர் விஷம் பாரு. அதாவது நீங்க சொன்னமா என்ன தெரியுது தெரியுமா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தானே சாப்பிட சொல்லியிருக்காங்க. நாங்க உங்க பழம் நல்லா இல்ல, அதனால நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஐநூறு ரூபாய் கிடைச்சாலும் போகாது உன் பழம் சிங்க மாட்டாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம பண்றது தாண்டி நிறைய வேலைகள் இருக்கும்போது டைம் கிடைக்காம போயிருது. அதனாலதான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணலாம்னு யோசிப்போம். இவன் சும்மா சொல்றாங்க போன வாரம் மூணு பீஸ் வாங்கி போட்டு ஒரு வாரமா எடுத்து வேஸ்ட் ஊத்தி போட்டோம். சேலஞ்ச் போடணும் சேலஞ்ச் போடணும் உண்மையில சேலஞ்ச் போடணும் என்னாலும் பண்ணதான் செஞ்சோம். ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுச்சு. அதான் சொல்லலாம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு மனசுலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் வரும் எல்லாமே வரும். ஆனா அதையே நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தே தவிர அதை வெளியே காட்டுறவங்க மனசுனே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும். நம்ம வேலை ஆயிரம் இருக்கு. பேச நல்லா பேசிட்டே இருக்க பாத்துக்கலாம். பேசுப்பா நம்ம வேலை ஆயிரம் இருக்கு. எல்லாத்தையும் ரேட் ஆகிட்டு இருக்க முடியாது. நம் கையே நமக்கு உதவி மாதிரி எப்பவுமே நம்ம குடும்பம் தான் நமக்கு உதவி. அதாவது இப்ப வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, நம் கை நமக்கு உதவி எனக்கு கரண்டி தான் உதவி. ரெண்டு பேரும் திங்க சொன்னா என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு தேவை சிம் க்ளோஸ் பண்ணணும் அவ்வளவுதான். அது எப்படி க்ளோஸ் பண்ணணும் உனக்கு என்ன பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு போற பாரு. சரி 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 என்ன வீடியோ எடுக்க நேரம் இல்லன்ட்டு எத்தனை மணிக்கு உட்காந்து எடுக்கிறது தெரியுமா? நேரம் இரவு 11:30 மணிக்கு உட்கார்ந்து பிக் பாஸ் நாளைக்குல இருந்து பிக் பாஸ் கண்டென்ட் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கீங்க? உங்க பிக் பாஸ் வீட்ல கூட தூங்கிருப்பாங்க. போட்டு பயம் என்னத்தை ஆரம்பத்துல என்னங்க சொன்னா நீங்க நம்பாதீங்க.
மனுஷன்ல பாதி நல்லா இருக்கு, உள்ள இருக்கிறது வெளியே இருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரிதான் வெளியே பார்த்தா பல பலன் இருக்கு, உள்ள போய் பார்த்தா தான் அழுதி இருக்கு. ஸ்கேன் மட்டும் எடுத்து வாங்கி வந்துருக்கணும். இல்ல நான் எனக்கு மண்டைக்கு வண்டி இவ்வளவு அறிவா காட்டு. நான் வந்து இதை வந்து குவைட் பண்ணிக்கிறேன், சத்தியமா சொல்லுறேன். எவ்வளவு 2000 கூட தரணும் எனக்கு, விட்டுருங்களேன், நல்லா இருப்பிய. நான் கிளம்புறேன். என்னது தின்னு அப்ப தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போ. எப்படி வந்து சிக்கிருக்க மத்தியெல்லாம் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம், 30 ஊருக்கு எங்கேயாவது போயிருந்தான். அடுத்து வாரம் ஆபீஸுக்கு கிடக்காங்க. அப்படிதான் 1999 யாரு உங்க தாத்தா நண்பர்த்து ஒண்ணுதான். எப்பவுமே சாப்பிடணும் பேச கூடாது. பழத்தை உள்ள வெட்டி பார்த்தா ஒரு சைடு அழுகுதான் இருக்கு. எனக்கு இந்த பழமும் வேண்டாம், இதுக்கு மேல ஓவர் பண்ணிட்டேன் போட்ட வீடியோ எல்லாம் இப்படிதான் போகுது. சத்தியமா என்ன சேலஞ்ச் வீடியோ எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு கடுப்பா தான் ஆகுது. நல்லபடியா ஒரு சேலஞ்ச் வீடியோ ஒரு நாள் பண்றேன், சரியா? ரொம்ப நாள் வீடியோ அவங்களே சொல்ல சொல்லுங்க எனக்கு, அதுவும் சரியா நீங்களே சொல்லுங்க. இப்பவும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஒரு சேலஞ்ச் வீடியோ போடான்னு பாத்தேன். பாத்தீங்களா, நான் போடலாம்னு நினைச்சேன். இந்த கடவுள் என்ன வந்து ஒழுங்காத போட விட முடியுங்க, இப்படி அதை விட படத்தை கொடுத்து என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் நம்பி சேலஞ்சு வர மாத்தியா எங்க ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இனிமேல் சேலஞ்ச் வீடியோ அது இதுன்னு எவ்வளவு வந்தீர் வச்சுக்கோங்களா, கொய்யால ரெண்டு பேர்த்தையும் அது வெட்டியே உள்ள பாத்துக்குவாங்க. கிளம்புங்களா ரைட்டு. ஸ்பைசி நூடுல்ஸ் போடலாமா சேலஞ்ச்? என்னது ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்க. என்னதுமா ஸ்பைசி நூடுல்ஸ்? ஸ்பைசி நூடுல்ஸ் அப்போ தாதாரிப்பையில. அப்ப இவன் ஜீவிரம்ப போட்டு ஏயா பேதா பருந்த அவனுக்கு சேத்தாண்ட உணவு மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு? ஸ்பைசி நூடுல்ஸ் உண்டானது ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் போங்கிட்டு ஆள விடுங்களா. கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. இன்னும் கோழி வரணும். இனிமேல் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் ஆயிருக்கு, நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று அம்மாவாசை வேறையா சரி பண்ணதேன். இன்னும் கோழி வரணும், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் வரணும், கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே பை. வந்தா மட்டும் நீ வீடியோ போட்டுருவ. கண்டிப்பா போடுங்க, போடுங்க. இல்ல நீ தான் போடணும். போடுறேன் பை, லவ் யூ ஆல். டாடா. கடைசியில எல்லாமே ப்ரூப்பர் ஆயி போச்சு. இப்ப
இப்படியே கடந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வா. இப்பதெல்லாம் இருக்கு.